இது ஒரு சிம்பிள் மேட்சிங் கேம். இதுவும் நீங்கள் வீட்டில் குழந்தைங்களோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். துணி தோச்சி வச்சுருக்கிற துணியை எடுத்து பண்ணலாம். என் வீட்டில் நீங்கள் உள்ளே வச்சுருக்கிற கலர் கலராக இருக்கிற சாக்ஸை ஒன்று ஒன்று கீழே எடுத்து வச்சுருங்க. அடுத்தது இந்த மாதிரி குழந்தைங்க கையில் கொடுங்க. அண்ட் தே ஜஸ்ட் ஹாவ் டு மேட்ச் இட் அவுட். ஸோ நீங்கள் இது சாக்ஸ் மாத்திரம் இல்லை, நீங்கள் இதை வந்து செருப்போட கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க செருப்பை எல்லாத்தையும் ஒன்று ஒன்று கீழே வைக்கிறது, அடுத்தது எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் போட்டு கொடுக்கறது, குழந்தைங்கள அதை வந்து ஜோடி சேர்க்க வைக்கிறது. பண்ணும் போது சொல்லிகிட்டே இருக்கணும், இது அப்பா அது, இது அம்மா அது அப்படின்னு. ஆனால் செருப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா குழந்தைங்க கை அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வேறு என்ன விதமான மேட்சிங் கேம்ஸ் விளையாடலான்னா, இந்த மாதிரி வளையல் இருக்கும் நம்ம பாட்டில் எல்லாத்தையும். ஸோ ஒரு ஒரு வளையலை எடுத்து கீழே வச்சிடுறது அண்ட் குழந்தைய வந்து அதை மேட்ச் பண்ண கொடுக்கறது. ஸோ அடுத்த செட்டை நீங்கள் கையில் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை வந்து மேட்ச் பண்ணணும். இது கூட பண்ணலாம் நீங்கள், இல்லை இன்னொரு வெரைட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிளிப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இது கூட நீங்கள் ஒரு மேட்சிங் கேமாக கொடுக்கலாம். ஸோ சேம் சேமாக இருக்கிற கிளிப்ஸ் நிறையா பேர் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா டிக்டாக் கிளிப்ஸ் போட்டுக்கிறாங்க. வீட்டில் அக்கா தங்கச்சிங்க யாராவது டிக்டாக் கிளிப்ஸ் நிறையா வச்சுருந்தாங்கன்னா அதை வச்சு நீங்கள் ஒரு மேட்சிங் கேம் மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் டிக்டாக் கிளிப்ஸ் யூஸ் பண்ணும் போது குழந்தைங்களோட கை விரலுக்கும் நல்ல வேலையாகும். ஸோ இட் இல் பி எ குட் ஃபிங்கர் எக்ஸசைஸ் டூ. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிங்களா இல்லையாங்கிறது கமெண்ட்ஸில் டெஃபினட்டாக சொல்லுங்கள்.